வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கொத்தை பருத்தி என்கிற மிகச்சிறந்த ஒரு சிறுகதை இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்க கோனேரி செங்கண்ணாவின் குடும்பத்தை பற்றி விசாரிக்கவா வேண்டும் பெயரை சொன்னாலே அடே அடேயப்பா அவங்களுக்கு என்ன என்று சொல்லும் வாய்கள் பெயருக்கு எப்பவும் குறைச்சல் இல்லைதான் பெயர் இருந்து நாக்கை வழிக்கவா ஓரு பயிலும் பொண்ணு தர மாட்டேங்கானே என் பேரனுக்கு என்று நினைத்து தகுதாயப்பட்டார் கோனேரி இரநூறு ஏக்கர் கரிசல் அதுவும் நெய் கரிசல் நிலம் நினைச்சு பார்க்க முடியுமா யாராலும் அந்த வட்டாரத்திலேயே முத முதலில் காசு மாலை செய்த குடும்பம் அது ஒன்று தான் இன்றைக்கி தேதி வரைக்கும் வேறு சுற்றுப்பட்டிகளில் காசு மாலை செய்த குடும்பம் ஒன்று இருக்குதுன்னு யாராவது விரலை விட்டு மடக்க முடியுமா புஞ்சையிலேருந்து எல்லாருக்கும் பருத்தி பொட்டினங்கள் தலை சுமையாக தான் வரும் கோணாரி வீட்டு பருத்தி தினமும் வண்டி கொண்டு போய் தான் பாரம் கொண்டு வரணும் இப்போ இருக்கிற குடும்பத்துக்கு சீம இலாமுட்ட நாயக்கம் வந்தான் பொண்ணு பார்க்க கோனேரிக்கு ஏழு பொம்பளை பிள்ளைங்க ஆறு ஆம்பளை பழைய சீமையில் அமுட்ட நாயக்கன் என்று கோனேரியால் எக்கண்டமாய் சொல்லப்பட்ட அந்த நாயக்கருக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கிட்ட இருக்கும் ஆள் ராஜமோடியாக இருந்தார் வந்து இறங்குனவருக்கு உபசாரம் பலமாக இருந்தது ஜில்லா கலெக்டர்னு அப்பாவுக்கு பின்ன உபசாரம் குறைச்சலாவாக இருக்கும் வந்தவர் கோணியரியின் வீட்டில் கை நினைக்கவில்லை வந்தவர்களுக்கு முதலில் கொடுக்கிற மாதிரி கருப்பட்டியும் மோரும் பிறகு பாக்கும் கருப்பட்டி பொயிலையும் இப்படித்தான் இருந்தது வந்தட்டி நாயக்கர் கை நினைக்க மறுத்ததும் செய்தி வீட்டினுள் பரவியது வந்தட்டி நாயக்கரை வீட்டு பெண்டுகள் வந்து ஜன்னல் வழியாகவும் கதவு இடுக்கு வழியாகவும் கவனித்தார்கள் அவருடைய வீட்டு பெயரை கோத்திரத்தின் பெயரையும் அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தது அவர்களுக்கு அவருடைய நிறத்தையும் ஜாடையையும் உருவத்தையும் வைத்து அவருடைய பையன் எப்படி இருப்பான் என்று கற்பனை செய்து பார்த்தார்கள் முதல் பார்வையிலேயே அவருடைய நல்ல சிகப்பு நிறம் அவர்களுக்கு பிடித்திருந்தது தங்க பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடியும் பளிங்கு போல் மினிக்கும் அழகான வழுக்கையும் கூட புதுசாக இருந்தாலும் பிடித்து தான் இருந்தது என்ன பிடித்திருந்து என்ன செய்ய கோனேரி ஒரே போடாய் போட்டு விட்டார் வந்தவர் பாவம் விக்கியவர் இல்லை விரைத்தவர் இல்லை முகம் இம்புட்டு போலாயிட்டது கல்திணியின் திட்டின் மேல் அந்த சாக சாய்ந்து கொண்டிருந்த அவர் முதலில் தனது வீட்டு பெயரையும் பிறகு கோத்திரத்தின் பெயரையும் சொன்னார் சரி தான் முறைக்கு என்று நினைத்தது மட்டுமல்லாமல் சந்தோஷமாக சொல்லவும் செய்தார் கோனேரி அப்புறம் தனது ஒரே பையன் சீமையில் போய் படித்து விட்டு வந்து இப்போ டிப்டி கலெக்டராக இருப்பதும் சீக்கிரமே ஜில்லா கலெக்டராக போவது பற்றியும் பிரஸ்தாபித்தார் ஆஹா கலெக்டர் என்றால் சாமானியமாக ஒரு ஜில்லாவுக்கு சக்கரவர்த்தி மாதிரியில் கொடுத்து வைக்கணுமே இந்த வீட்டுக்கு மகிழ்ந்து போனார் கோனேரி சம்மாஷனை துயர துயர உடனுக்குடன் தகவல் வீட்டுக்குள்ளே போய்கொண்டே இருந்தது அந்த வீட்டின் கதவு இடுக்கு ஜன்னல்கள் முதலுக்கெல்லாம் காதுகள் உண்டு நடுத்தியில் மணல் மீது ஊசி தவறி விழுந்தாலும் அந்த வீட்டின் காதுகளுக்கு கேட்டுவிடும்போது வீட்டு தலைவாசலில் வைத்து பேசும் பேச்சு கேட்காமலா போகும் கோணி விஷயத்தை தெளிவாக ஒன்றுக்கு ரெண்டு தரம் நன்றாக கேட்டு தெரிந்து கொண்டார் அந்த குடும்பத்தில் இதுவரை நடந்த சம்பவங்கள் எல்லாம் செயலான இலக்கையான சம்சாரி வீடுகளை தானே தவிர இப்படி வேலைக்காரர்களோடு அல்ல வேலைக்காரனால் உத்தியோகஸ்தர் யோசனையில் கோணியரி மௌனமானார் குறி இல்லாமல் கொஞ்ச நேரம் தரையை வெறித்தார் இப்பொழுது வீட்டில் அவருடைய மூத்த பரியாரிடமிருந்து அழைப்பு வந்தது இங்கே கொஞ்சம் வந்துட்டு போங்க என்று எழுந்து உள்ளே போனார் கல் மேல் பவானி பட்டு சமகாலத்தில் உட்கார்ந்து திட்டின் மேல் சாய்ந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்த வந்தட்டி நாயக்கர் சம்மணத்தை மாற்றி ரட்டணக்கால் போட்டு லேசாக அந்த பாதத்தை ஒய்யாரமாக ஆட்டிக்கொண்டே தனக்கு முன்னாலும் பக்கங்களிலும் மேலும் கவனித்துப் பார்த்தார் காட்டில் உழும் சாதாரண கால்நடைகளுக்காக இப்படி ஒரு கல் தொழு என்று வியந்தார் இந்த தொழுவை மட்டும் கட்டி முடிக்க இப்போ குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் ரூபாவாக வேண்டியிருக்குமே என்று நினைத்தார் இந்த கட்டிடம் மட்டும் டவுனில் இருந்தால் இதன் பெருமானும் ரெண்டரை லட்சம் ரூபாய் என்று கணக்கு போட்டார் தொழுவத்தில் கட்டி இருக்கிற உழவு மாடுகளை எண்ணினார் ஏழு ஜோடி அவ்வளவும் ஜாதி உயர்ந்த காங்கேயன் காளைகள் அடுத்த பக்கம் பசு மாட்டுத் தொழு அதுக்கடுத்து பக்கம் எறும்பு மாட்டு நாலஞ்சு தென்னை மரங்கள் திலா போட்ட கிணறு ஒட்டி திருமால் நாயக்கர் மகால் தூண்கள் மாதிரி வரிசையாக தானிய பற்றைகள் பார்க்க பார்க்க அதிசயம் மலைப்பு தோன்றிடவே ரட்டண காலினிக்கு சாவதானமான சம்மணமே போட்டு உட்கார்ந்து கொண்டார் வீட்டினுள்ளே போன கோனேரி வந்தார் நல்ல உயரம் ஒங்குத்தான ஆள் கருப்பு நிறம் முக்கால் கை சட்ட முழங்கால் வரைக்கும் தோளில் எத்தாப்பு கனமான மீச உதர்கள் மறைத்திருப்பதால் புன்சிரிப்பை கண்கள் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தார் பாக்குகளை கையில் எடுத்து சரி பார்த்து வாய்க்குள் போட்டுக்கொண்டு கொண்டு மெளனமாக வெற்றினை மேல் சுண்ணாம்பை தடவினார் வந்தவருக்காகத்தான் தாம்பாளத்தில் வெற்றிலை பரப்பப்பட்டிருந்தது அவரோ வெற்றிலை போடவில்லை என்று சொல்லி சிரித்தபோது மங்களமில்லாமல் பற்கள் வெள்ளையாக தெரிந்தது பாக்குகளின் தோற்பை சரி செய்து கொள்ள தொண்டையை லேசாக செருமி சரி செய்து கொண்டே நமக்கு நிலம் எத்தனை குறுக்க இருக்கும் என்று கேட்டார் கோனேரி நிலமே கிடையாது என்று உள்ளதை சொன்னார் வந்தவர் வெற்றிலையின் முதுகில் சுண்ணாம்பை தடவி கொண்டிருந்த விரல் சட்டென்று நின்றது என்ன என்னது இன்னொரு தடவை சொல்லாத என்று கேட்பது போல் இருந்தது அது முந்தி இவருக்கும் கிராமத்தில் நிலம் இருந்தது ரங்கவிலாசம் போல வீடும் இருந்தது தனது ஒரே பையன் படிக்க வைக்க எல்லாத்தையும் வித்துட்டார் இறந்து போன தனது மனைவியின் நகைகள் தனது தாயாரின் பூர்வீக நகைகள் எல்லாத்தையுமே விற்று தான் இந்த படிப்பையும் பதவியும் அடைஞ்ச வேண்டியிருந்தது பதவி வந்துவிட்டால் திரும்பவும் எல்லாத்தையும் சம்பாதித்து கொள்ளலாம் என்பதுதான் முக்கியமாகப்பட்டது அப்போது தனது சின்ன வயசில் தன்னுடைய ஊரிலும் இப்படியாகப்பட்ட ஒரு பண்ணை வீடு உண்டு அந்த வீட்டை போய் பார்க்கும் போதெல்லாம் ஏப்பா என்னப்பா இது என்று மலைப்பு தோன்றும் அங்கே ஒவ்வொரு விஷயமும் அந்த வீட்டின் தானிய பட்டறைகளுக்கு விரிசல் விழாமல் இருக்க வண்டி பட்டைகளை பெல்ட்டாக மாட்டி வாங்கு பிடித்திருப்பதை பார்த்து அதிசயப்பட்டவர் இவர் தனது பையன் படித்து பெரிய உத்தியோகத்துக்கு வந்த பிறகு இப்படியாகப்பட்ட ஒரு வீட்டில் பெண் எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் இப்பொழுது என்னதான் இவர் மகன் கலெக்டர் உத்தியோகம் பார்த்தாலும் அந்த ஊர் பண்ணை வீட்டில் பொண்ணு கொடுக்க மாட்டார்கள் ஊழமூக்கு நல்ல நாயக்கர் பேரனை தெரியாதாக்கும் ஹூ என்று சொல்லிவிடுவார்கள் அதனால் அதே ஒரு வீட்டில் அதே போல இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தன்னுடைய மகனுக்கு பொன் கட்டணும் என்று தாகத்தில் வந்தவராக்கும் இவர் இங்கே நிலம் ஒரு ஏக்கர் கூட கிடையாது என்று தெரிந்தவுடன் பையன் கலெக்டராக இருந்தால் என்ன கவர்னராக இருந்தா என்ன கிடையாது பொண்ணு என்று கராராக சொல்லிவிடுவார்கள் என்னையா பையன் ஆக போகிறான் பொண்ணு கிடையாதுன்னு சொல்கிறீங்களே என்று மலைத்து போய் கேட்டார் வந்தவர் கலெக்டராக இருந்தால் என்ன அது அவன் மட்டுக்கும் நாளைக்கு பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் என் பொண்ணு இல்லை தெருவில் நிற்பா பையனுக்கு நாலு ஏக்கர் நிலம் இருந்தால் அவள் அதில் கிண்டி கிளறி தன் பாட்டையாவது கழிச்சுக்குவான் ஒன்றும் இல்லாதவனுக்கு உத்தியோகத்தை நம்பி யார் கொடுப்பா பொண்ணு என்று ஓங்கி கேட்டார் கோனேரி அப்போது சரிதான் என்று பட்டது அவருக்கு மாத்திரமில்லை எல்லோருக்குமே கரிசல் காட்டில் இந்த செய்தி ஓர் அபூர்வ விஷயமாக வியந்து வியந்து பேசப்பட்டது எங்கே கண்டாலும் கவிராயர்கள் வந்தும் பாடுவார்கள் மேழி பிடிக்கும் கை வேல் வேந்தர்கள் நோக்கும் கை என்று சம்சாரி ராஜா சன்னியாசின் நாய் என்றெல்லாம் பேசி சந்தோஷித்த காலம் அது இப்போ நிலமை என்ன இப்போ அதே கோனேரி செங்கண்ணாவின் பேரனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாது என்று செவிட்டில் அறைந்த மாதிரி சொல்லிவிட்டார்கள் பொண்ணு கேட்க போனது யாரும் இல்லை அதே அசல் கோணியரியே தான் வந்தட்டி நாயக்கர் வந்து பொண்ணு கேட்கும்போது கோணியரிக்கு நல்லா இருந்தால் அப்போது ஒரு ஐம்பது வயசு இருக்கும் இப்போது எண்பது கிட்ட இப்போ பதில் சொன்னவர் உத்தியோகம் பார்ப்பவர் இல்லை நல்ல அயனான சம்சாரி அவர் வாயிலிருந்து வந்த பதில் இது அடப்பாவி பயல்களா சம்சாரிக்கு சம்சாரி சொல்கிற சொல்லாடா இது டொக் டொக் என்று கம்பை ஊன்றிக்கொண்டே அங்கிருந்து புறப்பட்டார் கோனியில் செங்கண்ணாவின் குடும்பம் முந்தி கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தது அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சண்டை போட்டு கூட்டு குடும்பத்தை உடைத்தார்கள் பார்த்தா ரொம்ப பகுந்தா கொஞ்சம் என்று மோடாமோடி அந்தஸ்திலிருந்து கோனேரியின் குடும்பம் இறங்கிவிட்டது இப்போ பெரிய வீட்டுக்குள் சிறிய ஆறு குடும்பங்கள் வசிக்கின்றன குறுக்கே மறுக்கே சுவர்களை எழுப்பி இடமில்லாத இடத்தில் உண்டாக்கிய சமையல் பிறைகளில் புகைப்பிடித்து போய்விட்டது அந்த வீடு கூட்டு குடும்பங்கள் உடைந்ததோடு பழைய எண்ணங்களும் உடைந்து கொண்டே வருகின்றன முக்கியமாக பெண்டுகளிடத்தில் வெயில் போய் சாக வேண்டிய அவசியமில்லை என்று தீர்மானித்து விட்டார்கள் அவர்கள் பிறந்த வீட்டிலிருந்து தலதல என்று பசிரிக்கொடியாய் வந்தவர்கள் தாங்க முடியாத உழைப்பால் கஞ்சி கருவாடாய் போவதில்லை இனிமேல் என்று தீர்மானித்து விட்டார்கள் சிகப்பு நிறமெல்லாம் மங்கி சூரிய சூட்டினால் கறிக்கட்டையாக ஏன் போக வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் சம்சாரி கட்டி கொண்டதனால் விவசாய கூலிப் பெண்டுகளுக்கு இருக்கும் ஓய்வு கூட தங்களுக்கு இல்லை என்று கண்டு கொண்டவர்கள் அவர்கள் கோணி பெண்களை பெற்ற தகப்பெண்கள் சொன்ன பதில் சம்சாரிகளுக்கு இனிமே நம்ம பொட்டப்புலாம் வாங்கப்படாது வந்து கேட்காதீங்க என்று காதுட்டு சம்பளமானாலும் கவர்மெண்ட் சம்பளமாக இருக்கணும் மாதம் இரநூறு சம்பாதிக்கிற வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி அவர்களை கட்ட தயார் என்று பெண்களும் கூறிவிட்டார்கள் காப்படி அரிசி பொங்க தின்னுட்டு லந்தாக ஒரு சினிமாவோ நாடகமோ போக நல்லா படுத்து எந்திரிக்க ஒரு பிள்ளையோ ரெண்டோ பெற்றுட்டு குடும்ப காட்டுப்பாடு செஞ்சுட்டு இப்படி ஆயிட்டது பொழப்பு தலைகிழாக நின்று பார்த்தார் கோனேரி பல இடங்களிலும் போய் மூத்த பேரனுக்கு முப்பத்தாறு வயசாச்சு அடுத்த வருஷம் ரெட்டை வயசு வந்துடும் அதுக்குள்ளே முடிச்சிடணுமே கல்யாணத்தை என்று தகுதாயப்பட்டு அலைகிறார் எங்கேயும் பொண்ணு கொடுப்பார் இல்லை எவளும் கட்ட தயாராக இல்லை அவருடைய பேரன் செங்கண்ணாவுக்கு பத்து ஏக்கரில் கரிசல் இருக்குது செல்லு கிடையாது நகை ஒன்றுமே வேண்டாம் பொண்ணுக்கு ஏலாக்கா உண்டான ஏதாவது நல்லது பொழுது செஞ்சால் போதும் என்றெல்லாம் கூட சொல்லி பார்த்தாச்சு கோனேரி மனமுடைந்து போனார் என்னடாது எலவாக போச்சு இலவலையும் பேரழவால இருக்கு கடைசியில் சம்சாரி கொத்த பருத்தியிலும் கேவலமாக போயிட்டானே சே சிரிப்பு தான் வந்தது கோணல் சிரிப்பு அந்த காலத்திலேயே ஜில்லா கலெக்டருக்கே பொண்ணு கிடையாது ஃபோனு சொன்ன பாவம் இப்போ பேர் பற்றி பிடிச்சிருக்கு என்று சொல்லி சிரித்து கொண்டார் இப்படியாக கதையை முடிக்கிறார் கி ராஜநாராயணன் அவர்கள் இந்த கதையை பார்த்திங்கன்னா கல்கி இதழில் வந்து தீபாவளி மலரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியானது ரொம்ப அற்புதமான ஒரு கதை அது வெளிவந்த காலகட்டத்தில் இல்லாமல் இன்றைக்கி கூட ஒரு அற்புதமான கதையாக பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னா ஒரு யுகத்தினுடைய மாற்றம் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றம் இந்த கதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது காலங்காலமாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாய குடிகள் அவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்குறதுன்னா வந்து பெரிய விஷயம் நீ கலெக்டராகனார் யாராகினார் ஆனால் வந்து நான் விவசாயிக்கு தான் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு இருந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு வயசான பெரியவர் அவரும் அதே மாதிரி தான் சொல்லிடுறார் ஒரு ஜில்லா கலெக்டருக்கே வந்து டிப்டி கலெக்டராக இருந்து ஜில்லா கலெக்டர் ஆக போகிற ஒருத்தருக்கே வந்து பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லி அமைச்சிட்றார் ஆனால் பின்னால் அவர் சம்சாரியாக இருந்து அவருடைய பையனுக்கு பெண்களை பார்த்து கட்டுறார் ஆனால் அவனுடைய பேரனுக்கு பொண்ணு கேட்க போகும்போது யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க ஒரு சம்சாரிக்கு பொண்ணு தர மாட்டேன் ஏதாவது வேலை செய்யக்கூடிய ஆட்களை தான் பொண்ணு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா பொண்ணு வந்து விவசாய குடும்பத்தில் கட்டி கொடுத்துட்டு அது போய் பருத்தி காட்டில் வெயிலில் கஷ்டப்பட்டு அதையே வந்து வருத்தப்பட்டு நிற்கணும் ஏன்னா நல்லா வளர்த்த குழந்தைங்களை வந்து பெண் குழந்தைங்கள கொண்டு போய் வெயிலில் கருக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் வீட்டில் இருக்காங்களா சாப்பாடு செய்கிறாங்களா சாப்பிட்டாங்களா நல்லா சினிமா பார்த்தாங்களா சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வாழ்கிறத விட்டுட்டு ஏன் போய் கரிச காட்டில் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி பெண்களை பெற்ற அப்பாக்கள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அதாவது ஒரு ஒரு யுக மாற்றமே வந்து நடக்குது அந்த மாற்றத்தை கி ராஜநாரன் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருக்கார் ஆனாலும் அவருடைய மனோநிலை என்னவாக இருக்குன்னா இன்னும் சம்சாரிக்கான மதிப்பு வந்து இப்படி ஆகிடுச்சே இன்னுமே வந்து இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு தான் வந்து பொண்ணு கேட்க வந்தேன் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா இங்கே சம்சாரிக்கு பொண்ணு தர மாட்டேன் ஏதாவது வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு தான் பொண்ணு தருவன்றாங்க சம்சாரின்னா விவசாய குழிகள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இவங்களாம் வந்து சம்சாரின்னு சொல்லுவாங்க ஒரு கொத்தை பருத்திக்கு இருக்கிற மதிப்பு கூட நமக்கு இல்லையே அதாவது கொத்தை பருத்தின்னா அதிகமாக பயன்பாட்டில் இல்லாத சாதாரண ஒரு பருத்தி உயர்தரமான பருத்தியில் ஒரு சாதாரணமான பருத்தி அந்த இதுக்கு பருத்திக்கு இருக்கிற மரியாதை கூட நமக்கு இல்லாத போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வர்றாரு எந்த வயசுல ஒரு எண்பது வயசில் வயசான காலத்தில் அப்போது ஒரு யுகத்தினுடைய முடிவு அதே மாதிரி இன்னொரு யுகத்தினுடைய தொடக்கம் அதை இங்கே பார்க்குறோம் இது ஏழைகளுடைய மனதை வந்து படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு கதை இல்லை இது பணக்காரருடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய கதை தான் ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய பணக்காரருடைய வாழ்க்கையை பேசக்கூடிய கதை ஆனாலும் கூட ஏழை பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் கிராமத்தில் வந்துட்ட பிறகு அவங்க கிராமத்துடைய வாழ்க்கை முறையில் தான் வந்து இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பணக்காரராக இருக்கக்கூடிய கிராமத்தில் வாழக்கூடிய அந்த கோனேரி அப்படின்ற ஒருத்தருடைய வாழ்க்கை முறையும் அவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் வந்து இந்த கதையில் கீ ராஜநாராயணன் பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய யுக சந்தி போல இது ஒரு அற்புதமான ஒரு கதை அது வேறு கதைக்களம் இது வேறு கதைக்களம் இருந்தாலும் கூட ஒரு யுக மாற்றமே வந்து நிகழ்கிறது அப்படி அது நல்லதோ கெட்டதோ தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்ந்திருப்பதை கி ராஜநாரன் அவர்கள் வந்து இந்த கதையில் பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இன்னொரு சிறந்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே